ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்ஸ் சேனல். நம்ம எஸ்ஏல இருக்கக்கூடிய லேபிள் பிரிண்டிங் ஸ்கேல் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து எஸ்ஏ 810 எல்பிஆர் மாடலு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ரெகுலர் ரிசிப்ட் பிரிண்டிங் ஸ்கேல் மாதிரி இல்லாமல், ஸோ இதில் நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது ஜஸ்ட் லேபிள் வரும். ஸோ இந்த லேபிளை வந்து நம்ம கஸ்டமர் லூஸில் வாங்குகிற ப்ராடக்ட் மேலே ஒட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நம்மளோட பில்லிங் சாஃப்ட்வேர்க்குள்ளே எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் நம்ம இப்போ பில் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வைக்கிறேன். அந்த ப்ராடக்டை நான் வந்து ஒரு பிஎல்யூவாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு பிஎல்யூ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கர் நம்மளுக்கு வெளியே வந்துடுது இதில். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராடக்ட் நேம் ஆரஞ்சுன் இருக்குது. ஸோ அதோடய வெயிட் வந்து 230 கிராம் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா அதில் பார்கோடு இருக்கும். ஸோ அந்த பார்கோடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பார்கோடில் வந்து ஒரு 6 டிஜிட் வந்து, ஃபஸ்ட்டு 6 டிஜிட் வந்து அந்த கோடு நம்பரும், அடுத்த 6 டிஜிட் வந்து அந்த கிராம்ஸ், வெயிட்டோட கிராம்ஸும் நம்ம கொடுத்துருக்கு. இதை நம்ம எப்படி கான்ஃபியூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பார்கோட் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த இடிஎல் டிஆர் வி ஆப், இதுதான் நம்ம எஸ்ஐயோட சாஃப்ட்வேர். இதில் தான் நம்ம முழுக்க முழுக்க எல்லா ப்ரோக்ராமிங்கும் பண்ண போகிறோம். ஸோ இதான் சாஃப்ட்வேரோட பேனலு. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம டிவைஸோட ஐபி, அதுக்கப்புறம் வந்து டிவைஸில் இருக்கக்கூடிய பிஎல்யூ, ஸோ அதுக்கப்புறம் வந்து லேபிள் டிசைன்ஸ், இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஈத்தர்நெட் மூலமாக நம்ம மென்ஷனை கனெக்ட் பண்ணி அது மூலமாக நம்ம டேட்டாஸை உள்ளே ஏற்ற போகிறோம். அதேமாதிரி பார்கோடில் நம்மளுக்கு இப்போது நம்ம பார்த்த லேபிளோட டிசைனையும் நம்ம இதில் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து இந்த ஐபி அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இதில் தேவையான பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் நம்ம இப்போ மிஷினில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த சாஃப்ட்வேருக்கு வந்துடுவோம். மிஷினில் இப்போ பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய செட்டப்ஸு, முதல்ல வந்து நம்ம வந்து மிஷின் உள்ளே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய செட்டப் வந்து என்ன அப்படின்னா வந்து அதோட ஐபி அட்ரெஸ். ஸோ நம்ம வந்து கம்யூனிகேஷனில் ஈத்தர்நெட் இருக்கும். ஸோ அந்த ஈத்தர்நெட்டில் நம்ம அதோட ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம். லோக்கல் ஐபி அட்ரஸ் நான் இப்போ ஆல்ரெடி 192.168.1.248 வச்சுருக்கேன். உங்களோட சிஸ்டம் நெட்ஒர்க் என்ன சீரீஸ் இருக்கோ அந்த சீரீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஐபி அட்ரஸும் கேட்வேயும் தான். ஸோ மற்றபடி நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி நம்மளோட எல்லா பிரான்ஞ்சையும் இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கேட்வே டிஎன்எஸ், இது நம்ம டிஎன்எஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதர்வைஸ் நம்ம கேட்வேயும் இது மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் இது தான். ஸோ ஈத்தர்நெட் செட்டிங்ஸை இது பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்கில் பார்கோட் செட்டிங்ஸ். ஸோ பார்கோட் செட்டிங், இந்த பார்கோட் செட்டிங்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பார்கோடு செட்டிங்ஸை எடுத்து நம்மளுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் பார்கோடு வேணும். பார்கோடை பொறுத்த வரைக்கும் இஏஎன் 13, அப்புறம் வந்து 128, 128A, 128B இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபார்மட் பார்கோடு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்கோடு செட்டப்ஸ் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரோட யூசர் மேனுவல்ஸில் இருக்கும். ஸோ என்ன ஃபார்மட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பார்கோடு டேட்டா தான். ஸோ இந்த டேட்டா வந்து டீஃபால்ட் செட்டிங்ஸாக நான் அப்போ நம்மளுக்கு நம்மளோட இதில் காமிச்ச மாதிரி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 6 டிஜிட் வந்து ஐட்டம் கோடு, அதாவது 6 ஐட்டமோட கோடு, அடுத்ததுல இந்த 230 கிராம். ஸோ அதான் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் போட வேண்டிய டிஜிட் வந்து அந்த டபிள்யூன்னு ஒரு இது வேயிங் மோடு வரணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம டபிள்யூன்னு கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் அந்த 1 வந்து லேபிள் ஐடி. ஸோ எந்த ஐடிக்கு நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு லேபிள் ஐடி 1. ஸோ இப்போ வந்து லேபிள் ஐடி வந்து 1 வந்து நம்ம வந்து டபிள்யூங்கிற இது. ஸோ 6 டிஜிட் கோடு, 6 டிஜிட்டு வெயிட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம மாற்றோம்னா மாற்றிக்கலாம். ஸோ இதான் டீஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செட்டிங்ஸு. ஸோ இதை மறக்காமல் இதில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். மற்றபடி 2வது செட்டப் இது தான், நம்மளுக்கு பார்கோட் செட்டப் சேவ் பண்ணுறோம். அடுத்தாக்கில் 3வது செட்டப்ஸ் நம்ம பண்ண வேண்டியது வந்து லேபிள் செட்டிங்கில் இந்த வெயிட் இன் கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெயிட் இன் கிராம்ஸ் வந்து எஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர் பிரிண்ட் அவுட்டில் வந்து கேஜியில் வர்றதுக்கு பதிலாக அது வந்து கிராமில் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் 0.230 வருது பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு வெறும் 230 தான் வரும். ஸோ இதை கேஜியில் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் நோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் வந்து
பார்கோட் வெயிட் இன்ஸ் கிராம்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் 6 டிஜிட் கொடுத்துருக்குறோம். இந்த 6 டிஜிட் வந்து கிராமில் வருது. இப்போ எக்ஸாம்பிள் 230 அப்படின்னு வந்திருக்கு. இல்லை இது வந்து நம்மளுக்கு வந்து கிராமில் வேண்டாம் கேஜியில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எரெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 செட்டப் மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். மற்றபடி மிஷின்ஸில் பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் பெரிய செட்டப்ஸ் கிடையாது. நம்ம இந்த எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர்லேருந்தே பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ சாஃப்ட்வேருக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது நம்மளோட ஐபி அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த ஐபி அட்ரஸை இதில் நம்ம அடிச்சுக்கிறோம். ஃப்ரண்ட் பேஜில் அதுதான் இருக்கும், ஈத்தர்நெட் ஆக்டிவ்னு. ஸோ அதில் என்ன நம்மளோட ஐபியோ என்ன போர்ட்டோ, இந்த போர்ட் டிஃபால்ட்டாக 4321 தான் இருக்கும். ஸோ அதை நம்ம மாற்ற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இதை கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா கீழே வந்து இந்த மாதிரி ரெஃப்ரெஸ் ஸ்டார்டட்னு வந்து ரெஃப்ரெஸ் கம்ப்ளீட்டட்னு வந்து மிஷின் கனெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மிஷினை கனெக்ட் பண்ணிடுவோம். ரெண்டாவது ஸ்டெப்பு பிஎல்யூவை ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ பிஎல்யூவை பொறுத்த வரைக்கும் தான் பிஎல்யூ. ஸோ இதில் ஏற்கனவே கொஞ்சம் ஆடாக இருக்குங்கிறதுனால காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பிஎல்யூ எப்படி மேப்பிங் பண்ணணும் நான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே பிஎல்யூ மேப்பிங் பண்ணியிருக்கதை கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைஸில் ஒரு ஃபைல் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிஎஸ்வி ஃபைலு இல்லை எக்ஸல் ஃபைல், உங்களுக்கு என்ன ஃபார்மெட் தோணுதோ அந்த ஃபார்மெட் எடுத்துக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்வி ஃபார்மெட்டில் அது ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோ, நீங்கள் அதை திரும்ப ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் பிஎல்யூ நம்பர் 1, அப்புறம் வந்து பிஎல்யூ நேமு, அப்புறம் பிஎல்யூ கோடு, அடுத்தாக்கில் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு யூயுஎம், அதாவது வந்து அது வந்து வெயிட்டாக இல்லைனா பீஸான்னு கொடுக்குறது, அப்புறம் யூனிட் ப்ரைஸ் இது கொடுத்துருக்கேன். இந்த 5 காலம் நம்மளுக்கு போதும். ஸோ இதில் பிஎல்யூ கோடு கொடுக்கட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பட் இது காமனாக இருக்கிறதுனால நான் நிறைய பேர் கோடு மாற்றுவோம் அப்படிங்கிறதுனால இதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி 5 இது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட பிஎல்யூ நேம் என்னென்ன, பிஎல்யூ கோடு, அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ், அதாவது நான் வெயிட்டுக்கு 1 கொடுத்துருக்கேன், பீஸுக்கு 0 கொடுத்துருக்குறேன், அப்புறம் யூனிட் ப்ரைஸ் எல்லாத்தோட ப்ரைஸ். ஓகே, இது போக உங்களுக்கு வேறு சட்டை வேறு நிறைய இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இதை நான் அப்டேட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து மேப்பிங்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணுறேன் அந்த ஃபைலை. ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு அது கேட்கும். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்து நான் அதை மேப் பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது சிஎஸ்வினா இதில் காட்டும், அப்படி இல்லைனா எக்ஸ்எல் எக்ஸ்எல்எஸ் ஃபைலில் நீங்கள் எது என்ன ஃபார்மெட் இருக்கோ அந்த ஃபார்மெட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டும் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஆட்டோ மேப் கொடுத்தாலே மேக்ஸிமம் வந்துடும். ஒருவேளை அது தப்பு தப்பாக எடுத்துகிட்டு வருது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி மேப்பிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5 காலமும் நேராக பிஎல்யூ, பிஎல்யூ நம்பரு, பிஎல்யூ நேமு, பிஎல்யூ நேமு, பிஎல்யூ கோடு, பிஎல்யூ கோடு, அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு, யூனிட் ப்ரைஸ் வந்துடுச்சு. இப்போ இது போக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார் கோடு லிங்கு. பார் கோடு இதுக்கு என்ன மேப் பண்ணணுமா, அதாவது இதுக்கு இந்த ப்ராடக்ட் அடிக்கும்போது பார் கோடு நம்மளுக்கு லிங்க் ஆகணும், அதுமாதிரி லேபிள் எந்த லேபிளில் இது பிரிண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதனால் பார் கோடு லிங்கும் லேபிள் லிங்கும் நம்ம ஆல்ரெடி டிசைனில் 1 நம்பர்னு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதனால் நம்ம 1 நம்பர் கொடுத்துக்கிறேன். இல்லை நம்ம வேறு கோடு கொடுத்துருந்தோம்னா அந்த கோடு இதில் மறக்காமல் கொடுக்குறோம். நம்ம 2 3 கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தாச்சு. அடுத்தாக்கில் முக்கியமானது கீழே யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கொடுத்தா வெய் வந்து நான் 1 நம்பர்னு அதில் அந்த எக்ஸல் சீட்டில் கொடுப்பேன், அதேமாதிரி பீஸ் வந்து நான் 0 கொடுப்பேன். நம்ம இதை என்ன கொடுக்குறோமோ இதே தான் அந்த எக்ஸல் சீட்லேயும் நம்ம ஏற்றணும். ஸோ எக்ஸல் சீட்டில் அப்டேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இங்கே பிஎல்யூ ஆட் ஆகும். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு நான் இப்போ நான் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஎல்யூவில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்தோம்னா எனக்கு அந்த பிஎல்யூ ஃபுல்லாத்தையும் இப்போ அது எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் மிஷினுக்கு இதை மூவ் பண்ணுறதுக்கு நான் நேராக மிஷினுக்கு வந்து பிஎல்யூவில் போயிட்டு அப்லோடு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே கீழே எனக்கு காட்டும். ஸோ அப்லோடு பிஎல்யூ கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பிஎல்யூ வந்து மிஷினுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ பிஎல்யூ ஃபுல்லாகவே மிஷினுக்கு போயிடுச்சு. நம்ம அதை நம்ம மிஷினில் செக் பண்ணி பார்த்துருவோம் வந்துடுச்சான்ட்டு. ஸோ இதை நம்ம பிஎல்யூ செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 1 நம்பர் கொடுத்துட்டு அந்த பிஎல்யூ பட்டன் அமுக்கணும் அப்படின்னா அதை நம்மளுக்கு காட்டும். ஒரு நிமிஷம், இப்போ நான் 1 நம்பரில் வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன். ஸோ அது ஆப்பிள் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்குப்போம். நம்ம பிஎல்யூஸ் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு 1 கொடுத்த ஆப்பிள் காட்டுது, 2 ஆரஞ்சு, அடுத்தாக்கில் 3 மாசா. ஸோ இப்போ நம்ம கொடுத்த பிஎல்யூலாம் இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிஎல்யூ சக்ஸஸ் ஆகிடுச்சு. மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் வேறு என்னென்ன கரெக்ஷன் தேவைப்படும் அப்படின்னா, இதில் இந்த லேபிள் ரிசிப்ட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் ஒருவேளை ரிசிப்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேபிள் பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஆர்சின் ரிசிப்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. நீங்கள் கொடுத்துட்டு பிஎல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து லேபிள் பிரிண்டிங்கில் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
மிஷின் வந்து ரிசிட் பிரிண்டராகவும் லேபிள் பிரிண்டராகவும் மாடிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே லேபிள் பிரிண்டிங்கில் எல்பி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இல்லைனாலும் ஒர்க் ஆகாது. ரெண்டாவது, எதாவது உங்களுக்கு டைப் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, இதில் ஸ்பேஸ் பேர் வந்து எஸ்பி இருக்கும், சரிங்களா? இதுதான் ஸ்பேஸ் பேர். அதுமாதிரி எல்லாக்கையும் அந்தந்த, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி ஸ்மால், சி கேப், சி ஆண்ட் அப்படின்னா இந்த பட்டன் மூணு டைம் நமக்குன்னா அந்தந்த பட்டனுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.